உடனே எந்திரிக்கிறது. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த படத்தை இந்த படம் ஆரம்பத்தில் நம்ம ஆரம்பத்துலேயும் சரி, கவின் வந்து கணக்கான காலங்கள் சீரியல் எடுக்கும்போது நான் தான் கவின் ஆடிஷன் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அந்த சீரியல் நான் எடுக்கும்போது நான் ஒரு 60 எபிசோடு டைரக்ட் பண்ணியிருக்கேன். அதில் கவினையும் நான் நடிக்க வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கவின் வந்து ரொம்ப பிடிக்கும். நானே கவின் இந்த அவர் கிட்டத்தட்ட அந்த அதுக்கடுத்து பண்ண சீரியல்லையும் வேட்டைங்கிற கதாபாத்திரத்தில் ரொம்பவே ப்ராப்ளம், எல்லாருக்குமே தெரியும் அந்த கேரக்டரு. நான் நிறைய நண்பர்கள்ட்ட வந்து அவங்க படம் கதை சொல்லும்போது முதல் படம் பண்ணக்கூடிய நண்பர்கள்ட்ட கவின் சரியாக இருப்பார், நீ கவின் கொஞ்சம் பேசு நிறைய பேர் சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கான முயற்சியில் நடந்திருக்கு. ஆனால் கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் அதே ரிவர்ஸாக வந்து கவினுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் எங்களை கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அந்தளவுக்கு இந்த படம் அவருடைய பிரசன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஹீரோ கிட்ட முகத்தில் வந்து ஒரு தீர்க்கமான ஒரு லுக் வரும். அது இந்த படத்துலேயே கவிஞர் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜெயச்சந்திர காஸ்மி வந்து குமரேசன் தோழருடைய மகன், கிட்டத்தட்ட ஒரு முற்போக்கான சிந்தனை உள்ளவர். அது எந்த அளவில் இருக்குன்னா, இந்த படத்தில் எந்த இடத்துலையும் பிற்போக்குத்தனமான ஒரு வசனங்களோ காட்சி அமைப்போ இருக்காது அப்படின்னு உறுதியாக நம்புறதுக்கு ஜெயச்சந்திர காஸ்மி இந்த படத்தில் இருக்காரு, நான் பெருமையாக நினைக்கிறேன். அப்புறம் அருண்ராஜா கமராஜ், அருண்ராஜா கமராஜ் நானும் வந்து நாளைக்கு சீசனில் வந்து கண்டஸ்டண்டாக பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அருண்ராஜா கமராஜ் வந்து எனக்கு நல்ல பழக்கம். இன்றைக்கி அவருடைய படத்தோட முதல் நாள் படப்பிடிப்பு துவக்கம், அதனால தான் அவருக்கு வரல. அவரும் ஒரு வெற்றி படத்தோட விரைவில் வந்து சந்திப்பார். அருண்ராஜா என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, ரவீந்தர் சந்திர சார் ப்ரொடியூசர், அவர் வந்து நேரடியாக அதிக பழக்கம் இல்லை, ஃபேஸ்புக்கில் அவர் போடுற ஒரு போஸ்ட் வழியாக தான் அவர் எனக்கு தெரியும். அவருடைய போஸ்ட்களை தொடர்ந்து படிச்சிருப்பேன். அவர் நிறையா அவருடைய மன உணர்வுகளை நிறையா வந்து ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணிகிட்டே வந்திருப்பார். நிச்சயமாக இந்த படத்துக்கு அப்புறம் வந்து ரொம்பவே வந்து ஒரு வெற்றி படத்தோட வெற்றி படம் அவர் 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 வந்து இன்னும் நல்ல பெரிய பாசிட்டிவாக இன்னும் அடுத்தடுத்த படங்களை கொடுக்குற அளவுக்கு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் வாழ்த்துக்கள் சார். வந்திருக்கிற எல்லாருக்கும் முடியும். அதே சமயம் இந்த டைரக்டர் நெல்சன் வந்து எனக்கு நேரடி பழக்கம் கிடையாது. ஆனால் நெல்சன் அது வந்து ஒரு நட்புக்கு இதுவாக இருக்கார். நெல்சனுடைய அசிஸ்டன்ஸுகள் அருண்ராஜா கமராஜோட அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் நெல்சனை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் நேரடியாக கூட பழக்கம் இல்லை. இந்த நேரத்தில் இந்த படத்துக்கு ஒரு பேராக நெல்சன் இருக்கார். அவருடைய உதவியாளர் தான் இயக்குனரும். அவர் எனக்கு நேரடி பழக்கம் கிடையாது. ஆனால் அவருடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக அந்த படம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஏற்ற ஒரு படமாக, அதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்கள் நிறுவன படமாக இருக்கும். படம் வெற்றி பெற நிறுவன மருந்து வாழ்த்து. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஃபஸ்ட்டு நன்றி வந்து யாருக்கு அப்படின்னா, எனக்கு சினிமானா என்னன்னு சொல்லி கொடுத்து எனக்கு ஒரு அடையாளம், இதுதான் உங்களோட அடையாளம்னு சொல்லி எனக்கு அடையாளப்படுத்தி கொடுத்த என்னுடைய குரு கே பாரதிராஜ் சார் அவர்களுக்கு என்னோட முதல் நன்றி. வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க எங்களுக்காக, ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ எஸ்எஸ்சி சார், தேங்க்யூ மிஷின் சார், தேங்க்யூ ராஜா சார், தேங்க்யூ லட்சுமி மேம், ரவிக்குமார் சார், எல்லாருமே சாந்தனா தேங்க்யூண்ணா வந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த மேலே வந்து நான் வந்து ஃபுல்லாக எல்லாருக்குமே நன்றி சொல்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எல்லாருக்கும் நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும். நன்றி சொன்னாலே வந்து எனக்கு அவ்வளோ நேரம் தேவைப்படும். முதல் நன்றி வந்து எனக்கு இதில் சொல்கிறதுக்கு வந்து யாருக்கு அப்படின்னா, அந்த படம் மூலமாக என்னோடய டைரக்டர் அண்ணன் சிவா என்றவர்களுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து இந்த ரோல் வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட சொல்லும் போதும் அவங்க வந்து வேணாம் வேறு யாராச்சும் போகலாம், வேற ஒரு ஆக்டர் போகலாம், நம்ம ப்ரொடியூசரே தான் சொல்லியிருக்காரு. இங்கே அவரே அதான் சொல்லியிருக்காரு. அவர் வந்து வேற ஒரு ஆக்டர் சொல்லி அவர் டேட்லாம் வாங்கி கொடுத்து போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசியிருக்காங்க. ஆனால் வந்து இவர் தான் வேணும், ராஜு தான் வேணும் வேணும்னு சொல்லி முந்தின நாள் வரைக்கும் நான் இல்லை அந்த படத்தில். முந்தின நாள் நைட்டு தான் கால் பண்ணி நாளைக்கு பூஜை நடக்குது, அந்த பூஜைக்கெலாம் சும்மா வர முடியாது, ரோல் கொடுங்க வருவேன் அந்த மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். வந்ததுக்கப்புறம் நான் உங்களை ஒரு இடத்துல பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் தான் அந்த ரோலை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி ரவி சார் சொன்னார். இன்றைக்கி வரைக்கும் என்னை எங்கே பார்த்தாலும் சொல்ல ஆடியோ லான்ஸில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எங்கே பார்த்தாரு அப்படிங்கிறத நான் கேட்கறதுக்காகவே நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் என்னை எங்கே பார்த்துருக்கீங்க சார், அதை நீங்கள் ஏதோ சொல்லிட்டு போய் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து சிவானனை பற்றி சொல்லணும்னா, சிவானன் இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட கான்ஃபிடென்ஸ் தான். சிவானந்த் இருக்கிற மாதிரி கான்ஃபிடன்ஸ் யாருக்குமே நான் பார்த்ததில்லை. உதாரணத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, அவரோட கான்ஃபிடன்ஸ் பற்றி இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து பேசினா படம் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆகிடும்,
அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அடுத்த படத்துக்கு ஏதாவது ஒரு கலை கதை எழுதி வைங்க அப்படி இல்லைன்னா ஆடியன்ஸ்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னா. அதுக்கு அவர் என்ன சொன்னார், இப்போ மட்டும் நீங்கள் ஆடியன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுருக்காங்களா, நான் தான் படம் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் எப்படி ஒரு இம்பாக்ட் கொடுப்பனோ, நான் ரெண்டாவது படம் பண்ணும்போது எவ்வளோ டைம் ஆகணும் திருப்பி நான் அதே இம்பாக்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் அவருக்கு இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து கூப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கவின், கவினுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு படத்தில் ஒருத்தங்க ஹீரோவாக நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட ஈக்குவலாக, ஸோ கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுற மாதிரி ரோல் யார் வந்தாலுமே கூட நடிக்கிறவங்க வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. எனக்கு கவின் அப்படிப்பட்ட ஸ்பேஸ் கொடுத்துருக்கான். கவின் சிவா ரெண்டு பேருமே வந்து எனக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது உங்களோட நடிக்கிறதுக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ கவின். அண்ட் ரம்யா நம்பீசன் வந்து எங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன். என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் கால் பண்ணி டே நட்புனா என்ன தெரியுமானு ஒரு படம் நடிச்சிருக்கேன், அந்த படத்துக்கு நட்புனா என்னன்னு தெரிஞ்சிருந்தா நீங்களாம் வந்துருங்க, நட்புலாம் இருக்கட்டும் ரம்யா நம்பீசன் வருமா அப்படின்னு கேட்டான். ஆ வருவாங்கப்பா அப்படின்னு சொல்லி ரம்யா நம்பீசனுக்காகவே வந்துருக்காங்க பாதி பேர். நீங்கள் எங்கள் படத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷன், தேங்க்யூ. அண்ட் வந்து தரன் தான், தரன் தான் மியூசிக் போட்டுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட மியூசிக் வாங்கினதோட இந்த கருப்பு பட்டன் இருக்குன்னா இது இதுக்கு இது இதுதான்னா என்ன சவுண்ட் வரும், அதெல்லாம் கேட்டு நாங்கள் ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்கோம். அப்படி கம்போசிஷனில் வந்து ரொம்ப ஒரு அவர் ஜெயினா சொன்ன மாதிரி ஒரு ஈகோவே இல்லாமல் யார் சொல்கிற விஷயத்துக்கு கூட அவர் வந்து எடுத்து நான் சரியாக இருந்தால் அதை யூஸ் பண்ணுவாப்பில். ஸோ தேங்க்யூ தரன்னா, நீங்கள் வந்து எங்களோட படத்துக்கு ஒரு கூடுதல் அட்ராக்ஷன். அண்ட் யுவானா வந்து எங்களோட கேமராமேன், நாங்கள் இப்படி இருப்போமா அப்படின்னு சொல்லி எங்களை வந்து மானிட்டரில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை நாங்களே ரசிக்க வச்ச அண்ணன் யுவராஜ் அண்ணன், தேங்க்யூ. அண்ட் நிர்மலன் பற்றி நான் சொல்லணும், எங்கள் படம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டோம். படம் எடுத்தது வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ரேசியாக பண்ணணும், எடிட்டிங் வேலைங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, அந்த மிஷின் முன்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. எங்களுக்காக எப்போ கூப்பிட்டாலும் வந்து நைட்டாக இருக்கட்டும் காலையில் இருக்கட்டும் எப்போ கூப்பிட்டாலும் வந்து சீக்கிரமாக நாங்கள் கேட்க, அதாவது எப்படி கேட்போம் அப்படின்னா படம் எடுத்து வந்து ரெடி ஆயிருமா, கலர் ரெடி ஆயிருமா, அதாவது அளவு எடுத்துட்டு சட்டையை கொடுத்துட்டு காலை அதில் ஷர்ட் ரெடி ஆயிருமா அப்படின்னு கேட்குற மாதிரி நாங்கள் கேட்போம். ஆனால் அவர் எல்லோரும் மேட்ச் பண்ணி எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் மாதவனே பாகுபலிக்கு அப்புறம் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். என்னன்னா போய் சொல்கிறேன் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. மாதவன் வந்து எல்லாருமே என்னோட இந்த டீம் எல்லாருமே நான் பேசுறது கூட அவங்க வந்து தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நாங்கள் வந்து க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நன்றி, வந்த எல்லாருக்குமே நன்றி, எனக்கு வாய்ப்பு கொடுத்த கண்டிப்பாக சொல்லணும் சார், ரொம்ப நன்றி சார். இந்த ப்ரொடியூசர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. என்ன அப்படின்னா தப்பே பண்ணாலும் தைரியமாக பண்ண வர்றது, அதுதான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது. எப்படின்னா நம்ம பண்ணுறது வந்து தப்பாக சரியா அப்படிங்கும்போது பேசும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும், இது பேசலாமா தப்பாக நினச்சிக்கலாமா, அதெல்லாம் அவர் பண்ணலை, நான் பேசிக்கிட்டு இருக்கேன் கேளு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவார். ஸோ அதை மாதிரி அவர் எல்லாமே இதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. இங்கே நாங்கள்லாம் எப்போ வந்து டவுன் ஆகிறோமோ எங்களாலே அழகாக தூக்கி அவர் பேசி பேசியே எங்களெல்லாம் பேசி பேசியே எங்களை வந்து நைத்தார். அந்த மாதிரி பேசி பேசியே எங்களை வந்து இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து எப்படி அவர்கிட்ட சொல்லணும்னா, நாங்கள் படம் பார்த்துட்டோம், நாங்கள் படம் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படின்னாலும் நாங்கள் நடித்தது வந்து எங்களுக்கு தெரியல, ஜட்ஜ்மெண்ட் தெரியல, ஆனால் கூட இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க படத்தை பார்த்துட்டு, அவங்க காமெடி சிரிக்கிறாங்களா இல்லை காமெடியாக இருக்குன்னு சிரிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் எல்லாருமே வந்து பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சிரித்தாங்க. ப்ரொடியூசர் வந்து நியூ இயருக்கு முந்தின நாள் நைட்டு படம் நான் பார்க்கணும், நீங்கள் யாரும் வராதிங்க, நான் மட்டும் போய் பார்த்து வரேன் அப்படின்னாரு. சிவா நன்றிகமாக நடந்துட்டு இருந்தேன், டென்ஷனாக இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை பரவாயில்லண்ணே, என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம், நியூ இயருக்கு ஒரு நல்ல நியூஸாக தான் இருக்கும் பார்த்து வரட்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கால் பண்ணார். எங்களுக்கு கால் பண்ணி எங்கடா இருக்கீங்க அப்படின்னார், சார் ஆஃபீஸில் சார் அங்கேயே இருங்க நான் வர்றேன் அப்படின்னு. ஐயோ நியூ இயரில் எதுவும் முடிவு எடுத்தார் போல் இருக்கே, இந்த படத்தை எதாவது ரிலீஸ் பண்ணாமல் நம்மளை ஏதாவது சொல்லி அடிச்சு திறக்கிட போகிறாரு அப்படிதான் நினச்சோம். வந்ததுக்கப்புறம் சிவானனை பார்த்து டே டைரக்டரா நீ அப்படின்னாரு, என்ன இந்த பாராட்டு தானே ஏன் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் கவின், உன்னை ஆம்பளையாக இருந்தாலும் லவ் பண்ணி தாண்டா ஆகணும், எவனாக இருந்தாலும் சொல்கிறார். அருண்ராஜாங்களுக்கும் எங்கள் ப்ரொடியூசருக்கும் வந்து நிறையா சண்டை வரும் இதில் இருக்கும்போது, என்னென்ன சின்ன சின்ன சண்டை தான். அப்போ ஷூட்டிங் போகும்போது 5 நிமிஷம் ஏன்டா 5 நிமிஷம் லேட்டாக வரான், நான் 10 நிமிஷம் லேட்டாக வரேன் என்ன பண்ணுவீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு சண்டை போட்டுவாங்க. ஸோ அதில் அவர் பார்த்துட்டு அருண்ராஜா என்னடா அப்படி நடிச்சிருக்கான் அப்படிங்கிறாரு. ஸோ அவர் வந்து மனசுலேருந்து பாராட்டுறாரு, என்னையும் வந்து அவர் பாராட்டுறதுலாம் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லை. அவர் என்னை சொன்ன வார்த்தையெல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு என்கிட்ட, அது வந்து எனக்கு இன்றைக்கி வரைக்கும் இவர் என்ன உண்மை சொல்கிறாரா போய் சொல்கிறாரான்னு தெரியல, அவ்வளோ புகழ்ந்துருக்காரு. ஏன்னா நான் நம்புகிறேன் அப்படின்னா அது காரணம் வந்து இவர் தான் பணம் போட்டிருக்காரு, அதனால் இவர் சொல்கிறது உண்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில்
எங்களோட ப்ரொடியூசர் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். அவர் வந்து இந்த நேரத்தில் அவங்களுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் இங்கே லிப்ரா டீம் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் இன்றைக்கி இங்கே வந்து இவ்வளோ நேரம் காலையிலேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து திருநெல்வேலியிலேருந்தும் வேறு வேறு ஊர்லேருந்தும் வந்திருக்காங்க என்னோடய ஆடியலான்ஸ் பார்க்குறதுக்கு. உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றி. நீங்கள் வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் பீப்புள், வந்திருக்கக்கூடிய பெரியவங்க, ஜெயண்ணன் ஜெயண்ணன் சொல்லுவோம், ஜெயண்ணன் வந்து அவரை நான் வந்து வேறு ஒரு லெவலில் தான் பார்க்குறேன். அவர் ஒரு இடத்துல வச்சு தான் அவர் அண்ணன் தான் பார்க்க முடியும். நம்மளுக்கு ஈக்குவலாக பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது. வேணால் பேசுகிறது சாதாரணமாக இருக்கலாம். அடுத்தது உங்கள் படத்தில் நடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ இங்கே வாய்ப்புட்டேன். அண்ட் மிர்ச்சி விஜய், மிர்ச்சி விஜய் வாங்க ப்ளீஸ். இவர் தான் வந்து இந்த படத்தில் ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு. என்னோடய ஃப்ரெண்டு இவர் வந்து நிறையா இடத்துல பேசி நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் அவ்வளோ என்கேஜிங்காக பேசுவார். இந்த படத்தில் வந்து அவ்வளோ அழகான பாட்டு எங்களுக்காக எழுதி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ மிர்ச்சி விஜய். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு வேலை செய்யணும். ஓகே, சொன்ன மாதிரி சொல்லுங்கண்ணா. ஓகே சரி, உங்களுக்கு பேமெண்ட் வந்துருச்சா ஃபுல்லாக படத்துக்கு? இல்லை பார்த்தோம்னா இன்னும் வராது, போய் உட்காந்து அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆக அவ்வளோ விஷயம் இருக்குது. தப்பு கான்ஃபிடண்டாக சொல்லுவார், எப்படி உங்களுக்கு செக் வரும்? நன்றி சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். தேங்க்யூ, நீங்கள் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், படம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிளட்டில் வந்து மியூசிக் ஒன்று சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒரு ஸ்டுடியோக்கு போய் தான் ஃப்ரெஷ்ஷாக ஏற்றிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு லிரிசிஸ்டாக சிங்கரை மாற்றுறதுக்கு பெரிய பெரிய நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஒரு வார்த்தைகள் முதல்ல என் அப்பா அம்மாவுக்கு நன்றியை தெரிவிச்சேன் சார். 4-5 minutes தான் இருப்பேன், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். வீக்கெண்ட் வரும்போது பெரிய லிஸ்ட்டு போட்டு வந்தோம். ஏன்னா பொதுவாக ஆடியோ வீடியோஸில் எல்லாத்த பற்றியும் விஷ் பண்ணுவோம், அது போக போக கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படின்னு. அப்போ வைஃப் சொல்லி அனுப்பிச்சாங்க, அதெல்லாம் எதுவுமே பண்ணாத மனசால பேச அப்படின்னாங்க. பட் இங்கே வந்த உடனே அது அப்படியே டோட்டலாக மனசு மாறிடுச்சு. ஏன்னா 13 வருஷத்துக்கு முன்னாடி இதே சத்தியத்தில் தான் பாரிஜாதம் போகிற ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும், 21 வயசு. அப்போ அந்த படத்துக்கு மியூசிக்கை போட்டு அதை வந்து என் அப்பா அம்மா என் அம்மா வந்து நான் மியூசிக்கே போடக்கூடாது, நீ வந்து படிக்க தான் செய்யணும், ஏன்னா சுத்தமாக படிப்பே ஏறலை, பட் படிக்க தான் செய்யணும் படிக்க தான் செய்யணும்னு சொல்லி எப்படியாச்சும் புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் நான் வந்து சரி ஓகே நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு மியூசிக் ஏதோ ஒன்று வாசிக்கிட்டே இருந்தேன். மியூசிக்கும் எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது. பட் எதுவும் போட்டு டியூனை வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து மறைமுகமாக டியூனெல்லாம் போட்டு காமிச்சு இந்த பாட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி பண்ணுவேன். நான் கொஞ்சம் உழுதிருந்ததை கேட்பேன். ஸோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து என்னை வந்து இன்றைக்கி ஒரு மியூசிக் டைரக்டராக ஆக்கியிருக்கு. அது வந்து நான் முதல் தேங்க்ஸ் அதுக்கு வந்து, ஏன்னா அவங்க பார்த்த ஒரே ரிலீஸ் வந்து என்னோடய ஆடியோ ரிலீஸ், பாரிஜாதம் படத்தோட ஆடியோ ரிலீஸ் இப்போ ஒரு 25வது படம் வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பெரிய ஒரு நன்றி வந்து பாக்கியராஜ் சாருக்கு தான் நான் சொல்லணும். என்னோட மென்டர், என்னோட குரு, இன்றைக்கி என் கல்யாணம் வரைக்கும் வந்து அப்பா ஸ்தானத்துலேருந்து அவரும் பூர்ணிமா பாக்கியராஜ் மேடமும் வந்து பண்ணி வச்சது வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயம். ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு ஹிம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சாந்தனும் வந்து எனக்கு பிரதர் மாதிரி. ஸோ நாங்கள் பிறந்தது நான் பண்ண முதல் படம் சன்னியம் பாக்கியராஜனுக்கு, ரெண்டாவது படம் சாந்தனும் பாக்கியராஜ். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் வளர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சி அப்படி ஒரு ஒரு விஷயம் இன்னைக்கு பேசினது இட்ஸ் வெரி வெரி இன்ஸ்பைரிங். இட்ஸ் அ சேம் திங் நான் ரொம்ப சில பேருங்களை வந்து நம்ம மனசால நினைப்போம், அவங்க வளர்ந்து சீக்கிரம் வரணும், ஒரு பெரிய ஹீரோவாக பார்க்கணும் அப்படின்னு. ஸோ மை ப்ரேயர்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நம்மளும் சேர்ந்து கண்டிப்பாக பண்ணணும், கலக்குவோம். மீடியில் இருக்க எல்லாரும் பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து மனசால என்ன வாழ்த்து போனதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய பேருங்க எல்லாம் பெரிய சிசி சார், ராஜா சார், அவர் வந்து நான் மியூசிக் டைரக்டர் ஆகி நிறைய பேருங்க என் மியூசிக்கை கேட்டுட்டு அப்புறம் நிறைய பேருங்க ஃபோன் பண்ணுவேன். அவ்வளோ பேருங்க சில பேருங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. பட் அந்த டைமில் அவர் ரொம்ப ஒரு ஹிட்டான ஒரு டிரெக்டர், ரொம்ப பிஸியாக இருந்த டிரெக்டர். வீட்டுக்கு வந்து சாங்கை கேட்டுட்டு நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போனார். இன்றைக்கி கூட வந்து ஸ்கூடி சீக்கிரம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னார். சார் உங்களுக்கு தெரியாமல் ஆக்சுவலாக நான் அவங்க எல்லா படமும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். உங்கள் வேலைக்காரன் ஒரு 10 தடவை பார்த்துட்டு அது இந்த சீனுக்கு எப்படி மியூசிக் பண்ணணும்னு சொல்லி நான் தனியாக பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அது மட்டும் இல்லை, ஒரு படத்தை வந்து ஜென்ரலாக பார்க்கும்போது நம்ம நினைப்போம் ஒரு படத்தில் அதோட இமோஷன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு அழ வைக்க முடியும், சிரிக்க வைக்க முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். பட் நான் முதல் தடவை வந்து ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணி ஃபோனை தூக்கி ஃப்ளாஷ் லைட் வந்து உலகத்துலேயே முதல் தடவை நான் அது உங்கள் படத்தில் தான் சார் நான் பார்த்தேன் வேலைக்காரில். ஸோ இட்ஸ் அ பிக் பிக் பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஐ திங்க்.
So thank you so much, sir, for being here. And Mishkin sir, na yetne inga vandhane sonna mari unga padatha oru konjam light ah oru eri vandu pesnane na kaale actually nariya thanni kudichen avaru mail vandu pesranu sonnane avasaram bathroom mari vandichu eppadi porudun theriyala அப்புறம் அவர் வந்து 4 நிமிஷம் தான் டைம் கவின் கிட்ட சொன்னே ரொம்பவே வந்துருச்சு. அப்புறம் இங்கே போனால் அசிங்கமாயிட்டு வந்துட்டு உடனே நான் போயிட்டு வந்துட்டேன் நடுவில் கவின் பேசும்போது. ஸோ ஏன்னா எல்லா அவரோட எல்லா படமும் ஒரு 10 தடவை பார்த்துருவேன் சார். டயலாக்லாம் கேட்டுறாதீங்க இப்போ வராது, ஆனால் பயங்கரமாக பேசுவேன். ஒரு 10 தடவை பார்த்துருப்பேன் உங்கள் அவரோட இன்டர்வியூ கூட வந்து 10 தடவை திரும்பி திரும்பி அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு. ஏன்னா இட்ஸ் வெரி வெரி இன்ஸ்பைரிங் லைக் யூனோ. ஸோ இன்னைக்கு நீங்கள் மனசால வாழ்த்தி பேசினது இந்த எல்லா விஷயங்களும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன் ஹியர் ஆன் ஸ்டேஜ். எஸ்எஸ்சி சார், பிரபாகர் சார், லக்ஷ்மி மேம், வி பீன் வாட்சிங் யுவர் ஷோஸ் ஆன் டிவி எவ்ரி டே. ஸோ யூஆர் நாட் ஒன்லி அண்ட் இன்ஸ்பைரிங் திங் ஃபார் ஆல் த விமன், ஃபார் ஆல் த மென் யூஆர் வெரி வெரி பிக் இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். அண்ட் யா, ஸோ லெட் மீ ஃபினிஷ் இட் ஃபாஸ்ட். ரவீந்தர் சார் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மனசு, கிரேட் ஹியூமன் பீயிங். எதை பற்றியும் கவலைப்படுறேன், அப்படி கேட்டேன் சார். நான் நடுவில் ஒரு 20 படம் பண்ணேன் சார். எல்லாம் சின்ன சின்ன படமாக இருந்தாலும் அந்த பாட்டெல்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டெலாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஹிட் ஆகல சார். எப்படி சார் இப்போ வந்து நம்ம எல்லா பாட்டுமே ஹிட் ஆகணும்னு சொன்னார், எப்படி சார் ஹிட் ஆக முடியும்னு கேட்டேன். இல்லை இல்லை, நீ இந்த மியூசிக் மட்டும் பண்ணுங்கள் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து அன்னைக்கு எப்படி இன்ஸ்பயர் பண்ணாரோ. நடுவில் ஒரு ப்ரொடியூசருக்குன்றது ஒரு படத்தோட ட்ராவல் போகுது, தெர் பி லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதை வந்து எதுவுமே பார்க்காம எந்த இடத்துலையுமே வந்து விட்டு கொடுக்காம என்னை வந்து கடைசி வரைக்கும் வந்து மியூசிக் பண்ணு 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 மட்டும் பண்ணுன்னு சொல்லி ஏகப்பட்ட பாட்டை பண்ண வச்சு இந்த படத்துலேருந்து ஒரு 4 பாட்டை கொண்டு வந்து எனக்கே தெரியாமல் அந்த பாட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல கொண்டு வந்து வச்சிருக்கிற ஒரே பிகஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். அவர் இன்னைக்கு இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஹோல் டீம், ஐ கேன் சி ஆல் த லவ் சார், உங்களை சுற்றி உங்கள் மேலே வச்சுருக்க லவ் எல்லாமே ஐ கேன் யூ கேன் ஆல் சி இட் ஹியர். அண்ட் இட்ஸ் ஸோ இன்ஸ்பைரிங். ரொம்ப ரொம்ப நன்றி, நாட் ஓன்லி இன் மியூசிக் அண்ட் இது இந்த படத்தில் எல்லா வழியிலுமே என்னோட ஃபேமிலியாக இருக்கட்டும் என்னோட எல்லா விஷயத்துலையுமே வந்து அவரோட லவ், ஐ ஷுட் பி வெரி வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். அண்ட் இன்னைக்கு இந்த மேடைக்கு மறுபடியும் சத்தியம் ஆடியோ ரிலீஸ் அப்படின்னு சொன்னோன்னே அப்பா இப்போலாம் வந்து ஆடியோ ரிலீஸ் ரேடியோலையும் இதெல்லாம் நடக்குது. ஸோ இங்கே வந்து கொண்டு வந்து வச்சோடனே அகைன் ஐம் ஃபீலிங் கெட்டிங் வெரி இன்ஸ்பயர்ட் அண்ட் யூ நோ வாண்ட் டு டூ மோர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் பிக் தேங்க்ஸ் டு சிவா. ஏன்னா சிவா இந்த படத்தோட முதல் படம், அவர் வந்து நிறைய பேருங்க அவரை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க, பட் நிறைய கஷ்டம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அவர் இந்த படத்தில். இந்த ஒரு 1.5 இயர்ஸ் அவர் ட்ராவல் பண்ணதில்லை, அது எதுவுமே வந்து காமிக்காம கோபம் எதுவுமே காமிக்காம எங்ககிட்ட வந்து பொறுமையா இருந்து மியூசிக்கை மட்டுமே வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வந்து இன்னி வரைக்கும் கூட வந்து தரன் மியூசிக் சூப்பர் மியூசிக் சூப்பர் எல்லாமே சொல்லுவாங்க, பட் மனசால அது வந்து சொல்றது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த அவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணி ஹி இஸ் பீன் அ கிரேட் கிரேட் ஃப்ரெண்ட். தேங்க்ஸ் டு சிவா ஃபார் மேக்கிங் யூ த மியூசிக் டைரக்டர் ஃபார் திஸ் ஃபிலிம். கவின், தேங்க்யூ ஸோ மச். யூ ஏற்கனவே வந்து உங்களை எல்லாமே பார்த்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க, டிவியில் பார்க்காதனாலே கிடையாது, இப்போ உங்களை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறாங்க. இல்லை இல்லை, நான் சொல்லி தான் ஆகணும். எல்லாருமே வந்து சிவா வந்ததோட கவின் தான் ஆக்சுவலாக மியூசிக் டைரக்ஷன் கம்போஸ் பண்ணும்போது நிறைய வந்துடுவார். ஆனால் இது இது பண்ணுறமாண்ணா பண்ணுறமாண்ணன்னு கேட்டுகிட்டே இருப்பார். அப்புறம் நானே மறந்துடுவேன் சில சமயம். இந்த கேரம்போர்ட் சாங்கில் சின்னதாக ஒரு ஆங்கிரி பேர்ட் எஃபெக்ட்ஸ் வரும், அது வந்து ஆனால் போட்டுக்கலாம் சொல்லி நான் விட்டுட்டேன். அப்புறம் 2 வாரம் கழிச்சு அண்ணா அந்த ஆங்கிரி பட் சவுண்ட் போடுன்னு சொன்னி, சரி ஓகே ஏதோ ஒன்று கேட்குறாரு ஓகே ஃபைன் விட்டேன். அப்புறம் 2வது அண்ணா அந்த அந்தர்பல்டி சாங்கில் வந்து நீங்கள் நிறைய மியூசிக் போட்டுருக்கீங்க ஃபர்ஸ்ட் இந்த வருஷமே, நல்லா இப்படியே வந்து ஒன்றுன்னா கேட்டு 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 டோட்டலாக மியூசிக்கே மாற வச்சு. ஏன்னா சில சமயம் நம்ம ஒரு மியூசிக்கை வந்து ஒர்க் பண்ணும்போது இன்னும் நிறைய பண்ணிடுவோம் அந்த மியூசிக்கில், அது நம்மளுக்கே அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்காது, 10 பேரும் கிட்ட கேட்டால் தான் தெரியும். அது கரெக்டாக கடைசி மிக்சிங் வரைக்கும் உட்காந்து சிவாவும் கவினும் என்கிட்ட வந்து அந்த எக்ஸாக்டாக எப்படின்னா அந்த பாட்டு வேணும்னு சொல்லி என்னோட பழைய வருஷனை திரும்பி கேட்க வச்சு அதை மாற்றி அவ்வளோதான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு சிவா, ரொம்ப நல்லா ஆடியிருக்காரு இந்த படத்தில், நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. அவங்களோட சேர்ந்து ராஜுவும், நான் முதல்ல கேட்டேன் ராஜு இந்த பையன் யாரு அப்படின்னு, ஏன்னா ஸ்டூடியோக்குள்ளே வந்து நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அவரோட முதல் வேலை. மியூசிக் வாயிலெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுவார், ரெக்கார்ட் பண்ணி இதை எப்படியாச்சும் ஏதாவது அவர் பண்ணுற வாயில் ஏதாவது பண்ணுற ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கணும்னு நினச்சாரு. எனக்கு கடைசி இருக்கு அது வரல, ஐடியாஸ் கேட்டு பட்டு வச்சுக்கிட்டேன். பட் யா வெரி கிரேட் பர்ஃபார்மன்ஸ். ராஜுவும் அருண் கமராஜ் தான் இந்த படத்தில் வந்து ரொம்ப எல்லாத்தையும் பார்க்க வைக்கக்கூடிய காமெடியெல்லாம் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப ஸ்மார்ட்டாக கவின் வந்து கேரி ஆன் பண்ணியிருக்காரு.
And of course, the actress of the film, very talented, brilliant actress. I've seen a lot of movies. Very unique actress. இந்த படம் வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அண்ட் எனக்கு ஒரு பாட்டும் பாடி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐம் ஷுவர் நீங்களும் விஜய் அந்த பாட்டை பாடி விஜய்க்கு வந்து எப்படியாச்சும் இந்த பாட்டு அவர் பாட வைக்கணும். அவர் ஆக்சுவலாக நிறைய சாங் பண்ணார் இந்த படத்தில். இந்த பாட்டை எப்படியாச்சும் பாட வைக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஏன்னா சில பேருங்க வந்து அவங்களோட உச்சரிப்பு அந்த லிரிக் அவர் தான் எழுதினாரு. அது உச்சரிப்பு வந்து சில சிங்கர்ஸ்னால பண்ணவே முடியாது. அவர் பாடி அந்த உச்சரிப்போட அது பண்ணும்போது நம்ம எந்த சிங்கர் தேடி போகிறது, சரி நீங்களே பாடுங்க அப்படின்னு சொல்லி அது கேட்டு கேட்டு நம்மளே யூஸ் ஆகி சரி இதே பண்ணிடலான்னு சொல்லி. ஐ ஷுட் தேங்க் விஜய் ஃபார் சச் லவ்லி லிரிக்ஸ். கேரம்போர்ட் அப்படின்னு ஒரு சாங் ஒன்று ரொம்ப கேட்சியாக இருந்திருந்தாரு. அங்கு மாடு பால் கொடுக்கும் அப்படின்னு தருதல்லன்னு நினைச்ச ஒரு சாங் அது. சிம்பு சார் பாடியிருந்தாரு. ஐ ஷுட் தேங்க் யூ. என்றைக்குமே நட்புக்கு வந்து சிம்பு சார் கை கொடுப்பாரு. ஐ ஷுட் தேங்க் யூ ஸோ மச். And should thank the whole team. Yuva camera was brilliant. Nirmal kadasi varaikum or family mari okkandhu editing panni panni kodutinga. Art director, everyone around this, I should thank everyone. Finally ellame Hashmiya pathi nariya sonna mari, Hashmi vandu or very nice human being. Or part eludhi kudutha indha part vandu pannunga appo seri andha thukida kalai eludhi tune pannudhu romba koodave irundhu evlo changes ketalum maathi kudutha. இந்த படத்தில் ப்ரொடியூசர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு டைரெக்டாக சார் இது நல்லவே இல்லை, உங்கள் ஐடியா கேவலமாக இருக்குன்னு சொல்கிற ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு அது ஹஷ்மி தான் நினைக்கிறேன். கம் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் இஸ் ஹார்ட். ஸோ ரொம்ப அழகாக யதார்த்தமாக ஒரு நல்ல ஒரு மெலடிக்கு கமர்ஷியலாக அந்தர் பல்ட்டி அப்படின்ற ஒரு பாட்டும் தூக்கடா காலர் அப்படின்ற ஒரு பாட்டையும் ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருந்தாரு. ஐம் ஷுவர் ஹீஸ் கோயிங் டு ஹேவ் கிரேட் ஃபியூச்சர் ஆஃப்டர் தீஸ் டூ சாங்ஸ். அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யோர் டிரெக்ஷன் ஆல்சோ. மறுபடியும் எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும். ஐ ஷுட் தேங்க் மை பிரதர். ஐ ஷுட் தேங்க் மை ஒய்ஃப் கூட இருந்து சப்போர்ட்டிவாக இருந்து கடைசி வரைக்கும் என்ன நல்லா இன்ஸ்பயர் பண்ணி மியூசிக் பண்ண வச்சதுக்கு. அண்ட் ட்ரெண்ட் மியூசிக் ஐ ஷுட் தேங்க் ஆல் த மியூசிஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் பிஃபோர் தட். அலிஷா தாமஸ் ஷீஸ் இயர் த அந்தர் பல்ட்டி சாங் அவங்க தான் பாடினாங்க. ஏற்கனவே டான் டான்னு பாடியிருந்தாங்க. அதோட பியூட்டிஃபுல் வாய்ஸ் இந்த சாங்கில் பாடியிருக்காங்க. ஹரிச்சரன் இன்னைக்கு அவர் இல்லை ஊரில், ஸோ அவர் பாடியிருக்காரு. ஐ ஷுட் தேங்க் மார்க். ஐ ஷுட் தேங்க் I think all the other singers you mentioned. So thank you Trend Music for being with me. என்னோட இப்போ நான் அடுத்த பாடலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஏற்கனவே உங்கள் பப்ளிசிட்டி சிமெண்ட்ஸ். ஐ ஷுட் தேங்க் மை சவுண்ட் இன்ஜினியர்ஸ் ஆல் த மியூசிஷியன்ஸ். வாய்ஸ் ஆக்டிங் இருக்காரு என்னோட சவுண்ட் இன்ஜினியர். என் பாட்டே நல்ல விதமாக கேட்க வைக்கிறதுக்கு ஐ ஷுட் தேங்க் யூ. ராஜ் என் கூட இந்த படத்தில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணாரு அஸ் அ மியூசிக் ப்ரோக்ராமா. ஸோ ஐ ஷுட் தேங்க் எவ்ரி ஒன். யாரையாவது மறந்துருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் பீங் ஹியர். அண்ட் த ப்ரெஸ் என்னோட 13 வருஷம் ட்ராவலில் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் விடாமல் நான் காணாமல் போன நேரத்தில் கூட என்னை பார்த்து என்னை தேடி கண்டுபிடிச்சி நானே வெளியே அவளுக்கு பேசவே மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன். பட் என்னை தேடி கண்டுபிடிச்சி என்னை வெளியே அப்பப்போ காமிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணிருக்கேன். இப்போ ரீசெண்டாக என் கல்யாணம் வரைக்கும் கூட நீங்கள் தான் என் கூட இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல் ஃபார் பீயிங் ஹியர்.